ஃபைவ் மக்களே, ஏற்கனவே நம்ம ஃபைவ் வீடியோஸ் பற்றி இன்ட்ரோவில் போன வீடியோ சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த அஞ்சு வீடியோவில் மொதல் வீடியோனா இன்ஸ்டாகிராமில் ஹவு டு ஏர்ன், அந்த இன்ஸ்டாகிராம் ஃபுல் டீடைல்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹவு டு ஐ டெல் யூ? ஓகே மக்களே, ஸோ இன்ஸ்டாகிராம்னா நம்ம எல்லாரும் இப்போ கேட்ட உடனே நமக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, அது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம், நம்ம ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணலாம், வீடியோஸ் ஷேர் பண்ணலாம், லைக்ஸ் வாங்கலாம், பாப்புலர் ஆகலாம், ஸ்டோரி இருக்குது, அண்ட் ரீல்ஸ் புதுசாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்கிறது தான் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நம்ம நிறையா பேர் யோசிச்சுட்ருக்கோம். பட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு அது சேட்டுக்காகவும், சும்மா வீடியோ சேட்டுக்காகவும், உங்களுடைய டெய்லி பொழுதுபோக்குக்காகவும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. வெகு சிலர், கொஞ்சம் பேர், ரொம்ப கம்மியான பேர் தான் அந்த உலகத்திலேயே அந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து ஏர்ன் பண்ணக்கூடிய சூத்திரத்தை கற்றுருக்காங்க. அதில் நான் ஒருத்தங்கிறத பெருமையாக சொல்லிக்க முடியும். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் ஓடு அப்படின்றது நீங்கள் நினைக்கிறது முன்னாடி நம்மளுடைய ப்ரூஃப் முதல்ல பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய பேஜ், 266K இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஒன் ஆஃப் தி பேஜஸ். என்னுடைய மற்ற பேஜஸ்லாம் இது, மீதி சில பேஜஸ்லாம் நான் இது பண்ணலை. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ப்ரொமோஷன் போட்டிருக்கேன். இந்த ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு அவங்க எப்படி டேரெக்டாக என்னை வந்து பார்த்துட்டாங்க, ஸோ போஸ்ட் அண்ட் ஸ்டோரி ப்ரொமோஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இவர் தான் அவர். ஸோ ப்ரொமோஷன் கேட்டிங்கன்னா அவர் டேரெக்டாக வந்து நம்மக்கிட்ட, ப்ரோ உங்களுக்கு எனக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு கேட்டார். என்னுடைய சார்ஜ் நான் சொன்னேன், 300 per story, 400 per post ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ப்ரோ, ரெண்டையும் சேர்த்து 600 பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஓகே ப்ரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அமௌண்ட் அனுப்பி விட்டு போஸ்ட் போட்டாச்சு. இவ்வளோதான் ப்ரொமோஷன் ஸ்டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ இது நான் பண்ண இன்னைக்கு பண்ண ப்ரொமோஷன். ஸோ ஒன் டேல நான் 600 ஏர்ன் பண்ணிட்டேன். அண்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்ல போனால், இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணக்கு இல்லை பட் நிறையாவே ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த நான் மொபைல் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மொபைல் வந்து Redmi K20 Pro. ஸோ இதுவும் நான் இன்ஸ்டாகிராம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய சம்பாத்தியத்தில் தான் வாங்கினது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 months கிட்டே நான் சேர்த்து வச்ச அமௌண்ட் தான் இது. ஸோ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபர்ஸ்ட் பார்ட்டாக பிரிக்கலாம். எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்கிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ்ன்றது என்ன, ப்ரொஃபைல்ன்றது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ரொஃபைல்ன்றதுக்கும் பேஜ்ன்றதுக்கும் பெரிய பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ரெண்டுமே ஒரே சிம்பிள் மெத்தடில் தான், ஸ்ட்ரெயிட் மெத்தடில் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக புதுசாக அந்த உங்கள் ப்ரொஃபைல் பிக்சருக்கு பதிலாக உங்களுடைய பேஜுடைய ஃபோட்டோ வச்சு பேஜ் நேம் வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு, இவ்வளோதான். ப்ரோ இதில் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்குது, பர்சனல் ப்ரொஃபைல் இருக்குது, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி ஃபாலோவர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்க, உங்களுடைய ஃபாலோவர்ஸில் மேல் அதிகமாக, ஃபீமேல் அதிகமாக, உங்களுடைய ஃபாலோவர்ஸோடைய லொக்கேஷன், ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் எவ்வளோ, ஏஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக இன்சைட்ஸ் பார்க்குறது வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல். பர்சனல் ப்ரொஃபைல்லாம் ஒன்றுமே இருக்காது, உங்களுடைய ஃபாலோவர்ஸ் காட்டும், லைக்ஸ் காட்டும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது. அண்ட் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 10K ரீச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்வைப் அப் ஆப்ஷன் அப்படின்றது வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஸ்வைப் அப் கொடுத்து லிங்க் கொடுத்துக்கலாம், அதுக்கும் தனியாக காசு வாங்குவாங்க. ஸோ ஸ்வைப் அப் ஆப்ஷன்றது ரொம்ப மிகப்பெரிய டூல் இன்ஸ்டாகிராமில். அது நீங்கள் 10K வந்தால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். அடுத்த விஷயம், இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் அந்த பேஜை பற்றி நம்ம சொல்லிட்டோம். சரி, பேஜ் ஸ்டார்ட் பண்ண உடனே, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேஜுக்கு என்ன கண்டென்ட் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் யோசிக்கணும். ஒரு யூனிக்கான கண்டென்ட் யோசிங்க. எல்லோரும் போடுற மாதிரி மீம்ஸ் போடுறேன், எல்லோரும் போடுற மாதிரி சாங்ஸ் போடுறேன், எல்லோரும் போடுற மாதிரி ஸ்மொக்க போடுறேன் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. புதுசாக ஒரு கண்டென்ட்டை நீங்களாக யூனிக்காக டெவலப் பண்ணும். அந்த கண்டென்ட்டு என்னவா வேணால் இருக்கலாம், அது மக்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும், ஃபன்னியாக, ஹியூமராக, ஹாரராக, அது உங்களுடைய விஷயம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய முதல்ல கண்டென்ட்டை டிசைட் பண்ணும். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, அதை பற்றி ரிசர்ச் பண்ணும். டெய்லி கண்டென்ட் போட முடியுமா, அதில் அந்த மேட்டரை வச்சு டெய்லி கண்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா, ஒரு நாளைக்கு 4 videos க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றத நீ ரிசர்ச் பண்ணும். அதுக்கப்புறமா உங்களுடைய கம்பெடிட்டர்ஸ் யார் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். அந்த ஜேர்னலில் நீங்கள் போக போகிறீங்கன்னா என்னென்ன பேஜஸ் பெருசாக இருக்குது, ஸோ அந்தந்த பேஜஸில் என்னென்ன யூனிக்காக போடுறாங்க, என்னென்ன இதை நம்ம அங்கேருந்து கற்றுக்கலாம் அப்படின்றத நீ எடுத்துக்கணும். ஸோ இந்த விஷயம்லாம் ரிசர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல யூனிக்கான நேம் வேணும். ஸோ யூனிக்கான நேமில் அண்டர்ஸ்கோர்லாம் வைக்காமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சிங்கிள் நேம் இருக்க வைக்க முடியுமா உங்களால் அப்படின்றத பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு இந்த அண்டர்ஸ்கோர்லாம் இருந்தால் தான் ஓகே அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அண்டர்ஸ்கோர்லாம் போகிறது மக்களுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகும். என்னோடய பேஜில் பார்த்தீங்கன்னா தமிழ் _status_saver அப்படின்றது, எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ப்ராப்ளம் இல்லை, இப்போ தமிழ் ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்னு நீங்கள் சேர்த்துட்டுச்சாலே என் பேர் தான் வரும். ஸோ அது பிராண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கேட்சியான நேமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பேஜ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 10 posts போட ஆரம்பிக்கும். ஒரு 10-20 posts போட்டதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொமோஷனாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது நீங்கள் உங்கள் பேஜை முதல்ல ப்ரொமோட் பண்ணணும் ஃபாலோவர்ஸ் வர வைக்கிறதுக்கு. ஏன்னா ஃபாலோவர்ஸ் வந்து சும்மா ஆர்கானிக்காக வந்துட மாட்டாங்க இப்படி போஸ்ட் போட்ட உடனே. ஒரு விஷயம், அதுக்கு வந்துட்டு மூணு ட்ரிக்ஸ் இருக்குது.
மொதல் ட்ரிக் என்னன்னா ஆர்கானிக்காக உங்களுடைய ஃபாலோவர்ஸை நீங்கள் கொண்டு வர வைக்கிறது. அது எப்படி அப்படின்னா, ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்க ஏதாவது ஒரு நியூஸ், வைரல் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் அதை எடுங்க. அதை எடுத்து அந்த அதை வச்சு நீங்கள் என்ன பேஜிட்டு இருக்கீங்களோ அந்த பேஜுக்கு ரிலேட்டடாக கண்டென்ட்டை டெவலப் பண்ணுங்கள். மீம்னா மீம், மியூசிக்னா மியூசிக்கு, அதை ட்ரோல் பண்ணுறீங்கன்னா ட்ரோலு. ஸோ இதை கிரியேட் பண்ணி டக்குன்னு போஸ்ட் போடணும். எப்போ எப்போ நியூஸ் வைரல் ஆகுதோ அந்தந்த வைரல்லாம் எடுத்து டக்கு நீங்கள் அந்த கண்டென்ட்டை டெவலப் பண்ணி உங்களுடைய பேஜை நீங்கள் போஸ்ட் பண்ணிடணும். அதுக்கு ஏற்ற கீவேர்ட்ஸ் அண்ட் ஹேஷ்டாக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து ஆர்கானிக்காக மேக்ஸிமம் ரீச் ஆகும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, உங்களுடைய ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸ். இந்த ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸ் எந்தெந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ப்ரொமோஷனோட முதல் சோர்ஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ். ஆமாங்க, உங்களுடைய கான்டாக்ட்ஸ், உங்களுடைய நெய்பர்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலிஸ் இருக்காங்களா, அவங்க தான் உங்களுக்காக ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. நீங்கள் போடுற போஸ்ட்டு, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க பேஜை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய கான்டாக்ட்ஸ்க்கு விடாமல் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அவனுக்கு சலிச்சு சாகுற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு கண்டென்ட்டை போகிறீங்களா, எடுத்து டக்குன்னு ஷேர். 100 பேத்துக்கு அட் டைமில் இப்போ ஷேர் பண்ணுறத வாட்ஸ்அப் கட் பண்ணிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, 5-5 பேராவது 5 நிமிஷத்துக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஸ்டோரியில் டெய்லி ஒரு 4 போஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதனுடைய லிங்க் எடுத்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இது நீங்கள் டெவலப் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃப்ரீ ப்ரொமோஷனுடைய முதல் ட்ரிக். மூணாவது விஷயம் என்னென்னா, பெய்ட் ப்ரொமோஷன்ஸ். இந்த பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்லேயே 2 வகை இருக்குது. மொதல் வகை என்னென்னா, இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் பெய்ட் பண்ணலாம், பே காசு கொடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்கிட்ட நீங்கள் காசு கொடுத்து பே பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் ஏன் பே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா, ப்ரொமோஷன்ஸ் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் மாற்றிட்டீங்கன்னா, பர்சனல் ப்ரொஃபைல் இல்லாமல் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எதுவும் சொல்லியிருந்தால அதுக்கு மாற்றிட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் கீழேயே உங்களுடைய ஐடிக்கு கீழேயே அது வந்து ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து, இந்த டியூரேஷன்லேருந்து இந்த டியூரேஷன் வரைக்கும் எனக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமே உங்களுக்காக ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துரும். நான் சொன்ன ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பேஜஸ் மூலமாக ப்ரொமோட் பண்ணுறது. இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார்ல, ப்ரோ எனக்காக இதை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பேஜில் வந்து இன்னொருத்தர் பிஸ்னஸ் வச்சு ப்ரொமோஷன் கேட்டிருந்தார்ல. ஸோ அது வந்து நம்மளுடைய ரெண்டாவதான பேஜஸ் ப்ரொமோஷன்ஸ். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது நல்ல ரீச் ஆகுதோ அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இப்போ கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, பேஜ் கிரியேட் பண்ணுறது எப்படி, ப்ரொமோஷன் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்டென்ட்ஸ் எப்படி இருக்கணும் அண்ட் கண்டென்ட்டுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இந்த இதில் 3 வகை இருக்குது. மூணு விஷயம் இருக்குது. மொதல் விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி, ரெண்டாவது விஷயம் என்னென்னா யூனிக்னஸ், மூணாவது விஷயம் என்னென்னா ரெகுலாரிட்டி. இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேஜில் இத்தனை போஸ்ட் டெய்லி வந்தே ஆகணும் அப்படின்றது தான் அந்த கன்சிஸ்டன்சி. ஒரு 4 போஸ்ட் இருக்கணும், 5 ஸ்டோரிஸ் இருக்கணும் மினிமம். இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ். அந்த யூனிக்னஸை நீங்கள் எப்பயுமே விட்டுறக்கூடாது. உங்களுக்கு தனியாக இருக்க அந்த தனித்துவமான அந்த கண்டென்ட்டை எப்பயுமே நீங்கள் யாருக்காகவும் உங்களுடைய குவாலிட்டியை குறைச்சிக்கவே கூடாது. இவங்க போடுறாங்க, அவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல வந்து நீங்கள் காப்பி பண்ணி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் ஏன் பார்க்கணும், அந்த பேஜை நான் போய் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ அது இம்பார்ட்டண்டான விஷயம். இவங்களுடைய யூனிக்னஸை நீங்கள் விட்டுருவே கூடாது. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ரெகுலாரிட்டி. ரெகுலாரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன 4 போஸ்ட் போடணும்னு சொல்லியிருந்தேன்ல, ஒன்று வந்து காலையில் 8 மணிக்கு, இன்னொன்று வந்து மதியம் 12 மணிக்கு, அடுத்ததாக 4 மணிக்கு சாயங்காலம், அதுக்கப்புறம் 8 மணி நைட்டு. ஸோ இந்த மாதிரி 4 போஸ்ட்டை 4 டைம் பீரியடில் பிரிச்சுட்டு 4 டைத்துக்கு மட்டும் எப்பயும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து காலையில் 1 மதியம் 12 மணி இல்லை 1 மணிக்கு வராங்கன்னா, உங்கள் பேஜில் இந்த போஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. அவங்களுடைய டைம் ஃபீல்டில் இல்லைனாலும் இந்த போஸ்ட் பேஜில் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்ப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகே கைஸ், நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபாலோவர்ஸ்லாம் இது பண்ணீங்க, உங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஏறிங்க, உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் ஏறிச்சு, இப்போ ஃபாலோவர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்கானிக் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம பேச போகிற விஷயம் தான் ப்ரொமோஷன்ஸ். அதாவது உங்களுடைய பேஜில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்றதான் நம்ம பேச போகிறோம். ஸோ ப்ரொமோஷன்ஸ்னால் என்னென்ன ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒருத்தங்க வந்துட்டு ஒரு பிஸ்னஸையோ இல்லை ஸ்மால் அவங்க பேஜையோ இல்லை யூடியூப் சேனலையோ இல்லை ஏதாவது ப்ராடக்டையோ பிராண்டையோ ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ்னு உங்கள் பேஜ் வந்து அணுகுவாங்க. அதை அணுகிறதுக்கு கொஞ்சம் ஒரு டிமாண்ட் இருக்கணும் உங்கள் பேஜில். அதாவது ஒன்று நல்ல வியூஸ், ஸ்டோரிஸ் வியூஸ், ஸ்டோரி வியூஸ், போஸ்ட் வியூஸ் இருக்கணும். இல்லையா ஒரு 100K-லேருந்து 200K-க்குள்ளே உங்கள் ஃபாலோவர்ஸ் வரணும். இது வர்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உழைப்பை போட்டே ஆகணும். எடுத்தோடனே உங்களுக்கு வந்துட மாட்டாங்க. என் பேஜ் டெவலப் ஆகும்போது முதல் 1st month 2 months பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 followers 200 followers கூட வரவே இல்லை. 1st month ஃபுல்லாக 5 followers தான் இருந்தாங்க. ஸோ அந்த நான் சொன்ன 3 கன்சிஸ்டன்சி, ரெகுலாரிட்டி, யூனிக்னஸ் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே ஜெயின்ட்டாக ரீச் ஆகி எக்ஸ்ப்ளோஷன் ஆகி வேறு லெவலில் ரீச் ஆச்சு என் பேஜ். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ ஒரு பெரிய பேஜ்லாம் பார்த்துட்டாங்கன்னா, ஓகே இந்த பேஜில் பார்க்குறாங்க அப்படின்னா இங்கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இங்கே கொஞ்சம்
இது இருக்குது, டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள் பேஜில் ப்ரொமோஷனுக்குன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் சொல்ல போகிற ரேட் வந்து எப்படி வேணால் இருக்கலாம், அது உங்களுடைய பேஜுடைய ரீச் அண்ட் இதை பொறுத்து. நான் கேட்க நான் எவ்வளோ கேட்பேன் அப்படின்னா 300 per story 400 per post அப்படின்னு கேட்பேன். மினிமம் குறைக்க சொல்லணும் ப்ரோ, எனக்கு குறைச்சி தான் கொடுக்கணும், ஸ்மால் பிஸ்னஸ் ப்ரோ நாங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா 200 per story 300 per post வாங்குவேன். ஸோ உங்கள் பேஜில் எவ்வளோ இருக்குதோ, உங்கள் பேஜில் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்குதோ, உங்களுடைய பேஜில் ரீச் எவ்வளோ இருக்குதோ, அதை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு வர்றவங்கக்கிட்ட நீங்கள் காசு கேட்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணால் கேட்கலாம். இது வந்து உங்களுடைய உங்களுக்கு வர்றவங்க சோலோ ப்ரொமோஷன்ஸ் நடக்கிறது, இது வந்து சிங்கிள் ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறவங்க. அடுத்ததாக ரெகுலர் ப்ரொமோஷன்ஸ்க்கு நிறையா பேர் இருப்பாங்க, ஒரு பல்க் ப்ரொமோஷன்ஸ் கேட்பாங்க. ப்ரோ எனக்கு ஒரு 1 week ஃபுல்லாக போஸ்ட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த 1 weeknா கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்னா 400 × 7 போட்டிங்கன்னா 4 × 3 = 27 அப்பா எவ்வளவோ வரும். ஸோ அதுலேருந்து ஒரு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்கள் தூக்கி கொடுத்துடலாம், மொத்தமாக பல்காக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது பல்க் ப்ரொமோஷன்ஸ். அடுத்ததாக என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சில பேர் வருவாங்க. பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த டிக்டாக் இடையில நாங்கள் எல்லாருமே போட்டுக்கிறதாங்க தெரியுமா, எல்லா மீம் பேஜஸ்லேயும் வந்துட்டு டிக்டாக் வந்துட்டு நிறையா அடிக்கடி ஒரு போஸ்ட் போடுவாங்க, அடிக்கடி ஒரு ஸ்டோரி போடுவாங்க, அதெல்லாம் டிக்டாக் ப்ரொமோஷன்ஸ்னு வந்துச்சு எங்ககிட்ட, நாங்களும் அதை பண்ணோம். ஸோ டிக்டாக் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து டைரெக்டாக காசை பெருசாக வந்து கொட்டி பெரிய பெரிய மீம் பேஜஸ்கிட்டருந்து பிரான்ச் எடுத்து சின்ன சின்ன மீம் பேஜஸ்க்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் டெவலப் ஆக ஆக உங்களுக்கே ஆள் கிடச்சிரும், இல்லைனா அவங்களே வந்து அணுகுவாங்க. ப்ரோ உங்கள் பேஜில் நான் எங்கள் கூட சேர்ந்துக்கோங்க, உங்கள் பேஜுக்கு நாங்கள் ரெகுலராக ப்ரொமோஷன்ஸ் கொடுப்போம், நீங்கள் பே பண்ணால் போதும், இவ்வளோ பே கொடுத்துருவோம், நீங்கள் எங்களுக்கு நல்லா ரீச் கொடுத்துருங்க அப்படின்பாங்க. ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுடைய ஃபாலோயர்ஸ் கெயின் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் எல்லாம் வளர வளர ஃபாலோயர்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுடைய ஃபாலோவர்ஸோடைய நீங்கள் உங்கள் ஃபாலோயர்ஸ் கூட இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க போகிற கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் திரும்ப ரிப்ளை பண்ணுறது, உங்களுக்கு அனுப்புகிற மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது, அவங்க போடுற லைக்ஸ் இல்லைனா அவங்க பண்ணுற டேக்ஸுடைய போஸ்ட்டுக்கு நீங்கள் போய் லைக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபாலோயர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்கள் பேஜ் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ரீச் ஆக ஆக எதுக்கு இதெல்லாம் கண்டுக்கணும், சும்மா போய் போஸ்ட் போட்டு மட்டும் வருவோம் அப்படின்றதெல்லாம் எப்பயுமே இருக்கக்கூடாது. ரெகுலராக லைவ் வாங்க, ரெகுலராக போஸ்ட் போடுங்க, நல்ல நல்ல ஸ்டோரிஸ் போடுங்க, நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க, நீங்கள் கண்டிப்பாக ரீச் ஆவீங்க. நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 70 to 81 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருப்பேனா, 50,000 to 1 lakh நான் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணியிருப்பேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து மட்டும். ஸோ எல்லாத்தையும் நான் டிக்க ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டேன், இந்த வீடியோவை நல்லா ரீச் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் வர ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம், கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நல்ல இன்ஃபர்மேட்டிவாக நல்ல இன்ஃபோ செம்மையான ஒரு புதைய ரேட்டுக்கு உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். இது வெறும் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான், இன்னும் 3 பார்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், அல்டிமேட் பார்ட் 5th வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க, மறக்கவே மறந்துடாதீங்க. ஸோ அண்ட் நோட்டிஃபிகேஷன் எங்கே ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வர போஸ்ட்லாம் டக்கு 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 நீங்கள் பார்த்துக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், திஸ் இஸ் ராவல் ஃப்ரம் திபிகல் தமிழன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ டாடா, பா பாய், டேக் கேர். And that you